எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி இந்த அவகேடோ பழத்துக்கு நிறைய நன்மைகள் சொல்லப்படுது. இந்த அவகேடோ பழத்தை தான் சாப்பிட போகிறேன். என்னென்னா, பழங்கள்லேயே வந்து மிக அதிக கொழுப்பு சத்து வாய்ந்த பழம் அப்படின்னா அது அவகேடோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 30 கிராம் கொழுப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கொழுப்புகள் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள். அந்த வகையில் எல்லாருமே தைரியமாக அவகேடோ சாப்பிட்லாம். இவ்வளோ கொழுப்புகள் இருக்குது அப்படின்னாலுமே இது வந்து இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பல ஸ்டடீஸில் வந்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய, ஈவன் எடை குறைப்பு ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பழமாக இந்த அவகேடோ இருக்குது. ஏன்னா அது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது. ஆனால் இதோட கெலோரி வேல்யூ ரொம்ப அதிகம். இப்போ போன வாட்டி தான் இந்த தேங்காய் பற்றி பார்த்தோம். இந்த தேங்காய் மாதிரி தான் கிட்டத்தட்ட எதுவுமே. ஆக்சுவலாக அவகேடோவை வந்து ஒரு பழம் இல்லை, இது வந்து ஒரு காய்கறி அப்படின்னு ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காய்கறி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப தோல்லாம் ரொம்ப திக்காக இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஒரு கொட்டை உள்ளே இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தோம்னா பெரிய கொட்டை இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தோம்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. பயங்கர பிளாண்டாக டேஸ்ட்டே இல்லாமல் தான் இருக்கும். என்னென்னா இதை வந்து தேனில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க அப்படி தான் சாப்பிட வைக்க முடியும். ஆனால் இது பழத்தோட கலர்னால பார்த்திங்கன்னா இந்த கலர் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம், மஞ்சள் கலர் பழம். ஸோ நிறைய வைட்டமின் சத்துக்கள், முக்கியமாக வைட்டமின் ஏ சத்துக்கள். வைட்டமின்ஸ் ஏ மட்டும் இல்லை, வைட்டமின் சி 22%, வைட்டமின் இ கே எல்லா பி வைட்டமின்களும். நம்ம இந்த பி வைட்டமின்கள் குறைபாடு தான் பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு தோல் பிரச்சனைகள், புண்ணு பிரச்சனைகள், வாயில் புண்ணு பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இந்த பி வைட்டமின்கள் ரெகுலராக நம்மளுக்கு உணவுகள் மூலமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாய்ப்புண்கள், ஸ்ட்ரெஸ், அல்சர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையும். ஸோ அதனால் பழங்கள் எடுத்துக்கிறது முக்கியம். இந்த பழம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா 1 கிலோ அப்படிங்கிறது 300 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 260 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் 1 கிலோ அப்படின்னா தட்டில் வச்சிங்கன்னா 2 பழம் தான் நிற்கிது. ஆக ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய் அப்படின்னு வந்துடுது. இதுக்கு மாற்றாக வந்து நம்மக்கிட்ட நிறைய பழங்கள் இருக்குது. வாழைப்பழம், சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ஒட்டுக்கா நம்மளுக்கு வாழைப்பழத்துலேயும் சீத்தாப்பழத்துலேயும் கிடச்சிருது. பட் இதெல்லாம் ஒவ்வொன்றும் சீசனுக்கு சீசன் வரக்கூடிய விஷயம் இல்லையா. வாழைப்பழம் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்குது, ஆனால் சீத்தாப்பழம்ங்கிறது சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்குது. கூடவே வந்து தேங்காயும் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். தேங்காயிலையும் நிறைய சத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய மைய சத்துக்கள் இருக்குது. தேங்காய் கிட்டத்தட்ட 300 கலோரிகளுக்கு மேலே ஒரு 200 கிராம் தேங்காய் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இதுவுமே 200 கிராம் அவகேடோ அப்படிங்கிறது 322 கலோரிகள். ஸோ இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. நீங்கள் ஆக்சுவலாக பழத்தை வெட்டி சாப்பிடும்போது அந்த வளவளப்பு தன்மையை டிப்பிக்கலாக ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு பழத்துலேயும் இப்படி வளவளப்பாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் அவகேடோவில் நல்லாவே ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பட்டர்ஃப்ரூட், இந்த வெண்ணெய் பழத்தில் இருக்கக்கூடிய வெண்ணெய் கொழுப்புகள். இன்னொன்று வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்ற பருப்பு வகைகள், நட்ஸ் வகைகள். இந்த நட்ஸ் வகைகள் தேங்காய், வாழைப்பழம், சீதாப்பழம் இந்த விஷயங்கள் ரெகுலராக இந்த ரேட்டோட கொஞ்சம் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் வந்து கிடைக்கும்போது வாரம் 1 தடவை இல்லை மாதம் 2 முறை அப்படிங்கிற அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக நம்ம ஜீரண மண்டலத்தில் ஆரோக்கியமான கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள் உருவாகிறதுக்கு இந்த அவகேடோ பழம் ஹெல்ப் பண்ணுது. ஆரோக்கியமான பாக்டீரியா தொற்றுக்கள் நம்ம குடலில் அதிகமாக இருக்கும்போது பைல் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த நீர் சுரப்பை கரெக்டாக அதை கட்டுப்படுத்தி லெவலாக வச்சுருக்குது. ஸோ இது வந்து குடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது. பைல் ஆசிட் அதிகமாகும்போது தான் நம்மளுக்கு குடலில் பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் அவகேடோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பைல் ஆக்சைடு சுரப்பு ரெகுலேட் பண்ணுது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு நியூரோ ப்ரொடெக்டிவ், நரம்பு மண்டலத்திற்கு பலத்தை தரக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கர்ப்ப காலத்துலேயும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அந்த நேரத்தில் உடம்புல நியூட்ரிஷன் தேவை ரொம்பவே அதிகரிக்குது. அந்த நியூட்ரிஷன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால் தைரியமாக எல்லாருமே சாப்பிடலாம். அலர்ஜிலாம் ஒன்றும் பெருசாக வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் இதோட விலையை கருத்தில் கொண்டு அப்பப்போ எப்போ முடியுமோ வாங்கி சாப்பிடுங்க. நானுமே ரெகுலராக சாப்பிட்றதில்ல, எப்போயாவது தான் சாப்பிட்றது. வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Absolutely no taste.